இளைஞர்களின் ஆதர்ச நாயகன், இந்தியாவின் ஆன்மீக ஒளி, உலகமெல்லாம் இந்தியாவின் புகழை பரப்பியவர், மனதையும் உடலையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்தவர். தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்ற இரவா புகழுடைய வாசகத்தை உலகத்துக்கு தந்தவர் அவர்தான் சுவாமி விவேகானந்தர். இந்திய தத்துவ உலகத்தின் நம்பிக்கைக்குரிய பெயர், இந்து மதத்தில் தோன்றிய நல்மணி. சின்னஞ்சிறு வயதிலேயே தன் உள்ளக ஒளியை உணர்ந்து ஆன்மீகத்தை தன் உயிரென கருதிய இளம் துறவி. ராமகிருஷ்ண மகானை தன் குருவாக ஏற்றுக்கொண்டவர். கடல் கடந்து இந்தியாவின் பெருமைகளை, இந்து மதத்தின் ஆன்மீக தத்துவ விசாரத்தை எல்லாம் எடுத்துரைத்தவர். இளைஞர்களின் வேத வழியாக இன்றைக்கும் திகழும் ஞான வெளிச்சம் விவேகானந்தரின் பெருமைகள் பற்றி இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரியில் தியானம் மேற்கொண்ட விவேகானந்தர் இந்து மதத்தின் பிரதிநிதியாக அமெரிக்கா சென்று அங்கே உரை நிகழ்த்தினார். அகில உலகமும் ஒருமித்து நிகழ்த்திய சிகாகோ சர்வ மத மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக இந்து மதத்தின் பிரதிநிதியாக இந்த இளைஞனா உரை நிகழ்த்தப் போகிறான் என்று அசுவாரஸ்யமாக பார்க்க தொடங்கியவர்கள்தான் அங்கே அதிகம். ஆனால் தன் உன்னதமான உரையின் மூலமாக பல்வேறு நம்பிக்கைகள் பல நிலங்களிலிருந்து அங்கே கூடியிருந்தவர்களை வசீகரித்தார் விவேகானந்தர். அவருடைய பேச்சில் கல்லும் மதுவும் தராத கிரக்கத்தை அடைந்து கட்டுண்டு கிடந்தது மேற்கத்திய கூட்டம். இந்து மதத்தின் பெருமைகளை பறைசாற்றிய விவேகானந்தர் வெள்ளையர்களின் அடிமைத் தலையில் இந்திய மண் பிடிபட்டு கிடந்த காலத்தில் இந்தியா இந்தியருக்கான உயிர் நிலம் என்பதை பலமுறை முழங்கியவராவார். அவருடைய உத்வேகம் மிகுந்த உரைகளால் ஈர்க்கப்பட்டு விடுதலை வேட்கையை தங்கள் உயிர் மூச்சன கருதத் தொடங்கிய பலருக்கும் அவரே ஆதர்ச நாயகனாக விளங்கினார். கொல்கத்தா என்று அழைக்கப்படும் அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரான கல்கத்தாவுக்கு எத்தனையோ பெருமைகள், அவற்றிலெல்லாம் தலை சிறந்தார் போன்ற பெருமை எது தெரியுமா? 1863 ஜனவரி மாதம் 12 புவனேஸ்வரி தேவிக்கும் விஸ்வநாத தத்தாவுக்கும் புத்திரனாக இந்த உலகத்தில் அவதரித்தார் ஆன்மீக சூரியனான விவேகானந்தர். அவருக்கு பெற்றவர்கள் வைத்த பெயர் நரேந்திரநாத். நண்பர்களுக்கு அவர் நரேன். அவரோடு பிறந்தவர்கள் மொத்தம் 9. மிகுந்த ஆன்மீக நம்பிக்கை கொண்ட நரேனின் குடும்பத்தில் அவருடைய தாத்தா துர்கா சரண் சிறு வயதிலேயே இல்லறம் விடுத்து துறவு மேற்கொண்டிருந்தார். அவருடைய முகஜாடையில் பிறந்ததாக பெற்றோரும் உற்றாரும் நரேந்திரநாத்தை செல்லம் கொஞ்சுவார்களாம். அப்படியே தன் தாத்தாவை உரித்து வைத்தார் போன்ற முகத்தை மட்டுமல்ல மனதையும் கொண்டிருப்பார் என்பது அப்போது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. எப்போதும் பஜனைகளும் பூஜை புனஸ்காரங்களுமாக ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தந்த குடும்பம் அவர்களுடையது. விதை ஒன்று போட்டால் சுரைவேராக முளைப்பதில்லை அல்லவா? சின்னஞ்சிறு வயதிலேயே ஆன்மீக பாடல்கள், புராணங்கள், நன்னெறி கதைகள் என கேட்டும் பார்த்தும் வளர்ந்த நரேனுக்கு ஆன்மீகத்தில் ஆழமான நாட்டம் உண்டானதில் வியப்பேதுமில்லை. உள்ளத்தை பேணுவதற்கு கல்வி, உடலை பேணுவதற்கு பயிற்சி என்பதில் நரேந்திரனுக்கு ஆழமான பற்றுதல் இருந்தது. அவர் வயது குழந்தைகள் எல்லாம் செல்லம் கொஞ்சப்படுவதில் கவனம் செலுத்திய போது தனக்கென்று கடுமையான ஒழுங்குமுறைகளை கடைபிடித்தார் நரேந்திரன். உடற்பயிற்சி, நேரத்துக்கு உறங்குதல், சீக்கிரமே எழுவது, தியானம், நீச்சல், யோகா, சூரிய வணக்கம், ஸ்லோகங்கள் சொல்வது, கோயிலுக்கு செல்வது, வழிபடுவது என எப்போதும் தன் உடலையும் மனதையும் ஒருமுகம் செய்வதை விடாமல் கடைபிடித்தார் நரேந்திரன். பள்ளிக்கூடத்திலும் எல்லோரின் பாராட்டுகளையும் பெற்ற சூட்டிகையான பையன்தான் நரேன். கணக்கும் அறிவியலும் கைவந்தார் போலவே வரலாறு உள்ளிட்ட எல்லா பாடங்களிலும் சிறந்தே விளங்கினார். எதையும் மனப்பாடம் செய்து ஒப்பிப்பதில் சம்மதம் இல்லாத நரேந்திரன் எதை கற்றாலும் அதை தன் உள்ளத்தின் வழி கற்க வேண்டும் என்பதை சின்னஞ்சிறு வயதிலேயே மெய்ப்பித்து காட்டினார். எந்த கேள்வி கேட்கப்பட்டாலும் அதற்கான பதிலை தனக்கே உண்டான தனித்துவத்தோடு நெருக்கு தெரித்தார் போல உதாரணங்களோடு விளக்கமாகவும் புரியும் வண்ணமும் பதிலுரைப்பதைக் கண்டு ஆசிரியர்கள் அவரை ஆச்சரியத்தோடு பாராட்டுவார்களாம். உலக வரலாற்றின் பல்வேறு சம்பவங்கள் குறித்தும் தெளிந்த அறிவையும் தத்துவங்கள் பற்றிய தேர்ந்த ஞானத்தையும் கொண்டிருந்த நரேந்திரன் மாணவ பிரயாயத்திலேயே அவரை சார்ந்த அனைவராலும் கொண்டாடப்பட்டார். போட்டோகிராபிக் மெமரி என்று சொல்லப்படும் திறமை இயல்பாகவே அவருக்கு கிடைக்க பெற்றிருந்தது. எதையும் மிக லேசாய் கடப்பது போல தோன்றினாலும் அதில் ஆணித்தரமாகவும் ஆழ்ந்தும் தன் புலமையை காட்டுவாராம் நரேந்திரன்.
ஆன்மீகம் என்பது எதையும் கட்டுப்படுத்தி திணிப்பதன் மூலமாக சாத்தியமாகாது என்பதை நம்பினார் நரேந்திரநாத். ஒருபுறம் ஆழமான மதப்பற்றுதலும் ஆன்மீக விசாரமும் கொண்டவரான அவர், இன்னொரு புறம் அறிவியலின் அபார வளர்ச்சி, கண்டுபிடிப்புகளின் வழியாக மாற்றி அமைக்கப்பட்ட பெருவாறு நம்பிக்கைகள் இவற்றை குறித்த தெளிவுகளை பெறுவதிலும் சுணங்கவில்லை. மூட நம்பிக்கைகளை வேறிருப்பதில் அவர் காட்டிய கடுமை குறிப்பிடத்தக்கது. தர்க்கவாத நிறுவனங்களை கொண்டு தன் அறிவும் மனமும் ஒருமிக்கும் புள்ளியிலிருந்தே தன் நம்பிக்கைகள் அமைய வேண்டும் என்று அவர் அடிக்கடி கூறுவார். கடவுள் மீதான பக்தி என்ற பெயரில் யார் எதை சொன்னாலும் நம்புவதையும் அவற்றை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுவதையும் பிற்போக்குத்தனங்கள் என்று கடுமையாக சாடிய நரேந்திரனுக்கு தன் அறிவின் விளைவாக ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் தோன்றலாயின. அவற்றுக்கான விடைகளை அறிவதும் அவற்றின் மெய்மைத்தன்மையை உறுதி செய்து கொண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதுமே அவருடைய கடமை என்று புரிந்து கொண்டார். ஆன்மீகம் என்பது பிற்போக்குவாதமோ அடிமைத்தனமோ அல்ல என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக நம்பினார். இறை நம்பிக்கை என்பது ஐயம் திரிபு அற இருக்க வேண்டும் என்பது நரேந்திரனின் விருப்பம். கடவுளை ஏன் மனிதனால் காண முடியவில்லை என்ற கேள்வியை தனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டவர். அதன் விடையறிவதற்காக பல சாஸ்திரங்களை, பன்னாட்டு தத்துவங்களை எல்லாம் அலசி ஆராய தவறவில்லை. நரேந்திரனின் வினா நாளுக்கு நாள் உறுதியானது. கடவுளை மனிதன் சந்திக்க முடியாது என்பதுதான் நிஜம் என்றால், மனிதன் அறிய முடியா வண்ணம் கடவுள் அவனை பார்த்த வண்ணம்தான் இருக்கிறாரா என்பதாக அந்த ஐயம் உருமாறியது. தவம் என்றால் என்ன? அதன் பலன் என்ன? தியானம் என்பதன் ஒழுங்கை புரிந்து கொள்ள முடிகிறார்போல் தவம் என்பதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை எப்படி புரிந்து கொள்வது என்ற வினா அவருக்குள் எழுந்தது. பிரம்ம சமாஜத்தின் கொள்கைகளில் அவருக்கு ஈர்ப்பு உண்டானது. மகரிஷிகளை, ஞானிகளை, பேர்பற்ற சாதுக்களை சந்திக்கிற வாய்ப்பு இளம் வயதில் நரேந்திரனுக்கு கிட்டியது. அவரது கொடுப்பினை என்றே சொல்லலாம். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூரை அப்படித்தான் சந்தித்து தன் ஐயங்களை அவரிடம் தெரியப்படுத்தி பதில்கள் வேண்டினார். அவர் தியானித்தலுக்கான பலாபலன் அவரவருக்கு கிடைத்தே தீரும் என்று ஆசீர்வதித்தாராம். கல்லூரி மாணவன் ஒருவனுடைய வயதுக்கும் பக்குவத்துக்கும் மீறிய ஞானத்தோடு நரேந்திரநாத் விளங்குவதை அவரை சார்ந்த யாவருமே பிரமிப்போடு பார்த்தார்கள். கல்லூரி முதல்வரான வில்லியம் ஹேஸ்ட் மேற்கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்று நரேந்திரனை அழைத்து கேட்க, அவர் அதற்கு பதிலாக தன் மனதில் எழக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை அறிவதே தன் முன் இருக்கக்கூடிய நோக்கம் என விடை சொன்னாராம். அவர் வயதை சார்ந்தவர்கள் படிப்பை முடித்துவிட்டு வேலை, மேற்படிப்பு, தொழில், திருமணம், வெளிநாட்டு பயணம் என்றெல்லாம் தத்தமது கனவுகள் பற்றி கதைத்து கொண்டிருக்க, ஒரே ஒருவர் மாத்திரம் கண்கள் விரிய ஞானத்தை தேடப் போகிறேன் என்று சொன்னதை கேட்டு அசந்து போன கல்லூரி முதல்வர் ஹேஸ்ட், உனக்கு ராமகிருஷ்ண பரமாம்சரை பற்றி தெரியுமா எனக் கேட்டார். தன் உறவுக்காரரான ராமச்சந்திர தத்தா மூலம் அவரை பற்றி கேட்டறிந்தது உண்டு என பதிலளித்த நரேந்திரனிடம், நீ அவரை சென்று சந்தித்தால் உன் வினாக்களுக்கு விடையறிய முடியும் என்று நம்பிக்கையளித்து வாழ்த்தி அனுப்பினாராம். தன் வாழ்வின் எல்லா இருளையும் அகற்றி ஞான வெளிச்சத்தை தன் மீது மழையெனப் பொழிந்த நற்குருவை இப்படியாகத்தான் கண்டறிந்தார் நரேந்திரநாத். சுரேந்திரநாதர் என்பவரது வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வில் நரேந்திரநாத் பஜனை பாடல்களை தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்தார். அங்கே ராமகிருஷ்ணரை சந்திக்கும் முதல் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தன் அளவற்ற ஆசீர்வாதங்களை நரேந்திரனுக்கு அள்ளித்தந்த பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரத்துக்கு வரும்படி அவரை அன்போடு அழைத்தார். குரு உன் கண்களுக்கு தென்படும் தினத்தில்தான் நீ உன் குருவை அடைய முடியும் என்பது ஒரு தொன்மொழி. அதற்கேற்ப இயல்பாக அமைந்த அந்த சந்திப்பு குருவுக்கு சீடன் மீது அன்பை தரவும், சீடனுக்கு குருவானவரை விடாமல் பற்றி கொள்ளவும் வழிவகுத்தது. தன் ஐயங்களுக்கான விடை தட்சிணேஸ்வரத்தில் கிடைக்கும் என்கிற எண்ணமே நரேந்திரன் மனதில் இனம் புரியாத நிம்மதியாக படர்ந்தது. சொன்னது போலவே சுரேந்திரநாத் உள்ளிட்டவர்களுடனேயே தட்சிணேஸ்வர் செல்லும் வாய்ப்பும் அமையவே ராமகிருஷ்ணரை சந்தித்து அவர் முன் அமர்ந்து கண்கள் மூடி பல பாடல்களை பாடினார் நரேந்திரநாத். பாட பாட பரவசத்தில் ஆழ்ந்த ராமகிருஷ்ணர் அவரை தனி அறைக்கு அழைத்துச் சென்று, நீ இறை அவதாரம் என்றாராம். இனியும் உலக வாழ்வில் உய்வதற்கு ஏதுமில்லை. உன்னை நீ உணர்வாயாக. எனக்கு தெரிந்தவற்றை உன் வழியாக பிறருக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. நீ என்னோடே இருப்பாயாக என்று கேட்டுக்கொண்டாராம். முதலில் ராமகிருஷ்ணர் தன் மீது காட்டிய அன்பை சந்தேகப்பட்ட நரேந்திரநாத் பிறகு அவரது கள்ளம் கபடமற்ற பரிவை
முழுவதுமாக புரிந்து கொண்டார். மேலும் அவர் ராமகிருஷ்ணரின் ஞானம் மிளரும் உரைகளை கேட்க கேட்க தனது நெடுங்கால ஐயங்களுக்கான விடைகளை அவரால் தர முடியும் என்று நம்ப துவங்கினார். மனித வாழ்வில் கடவுளை காண்பது சாத்தியமா என்று கேட்டதற்கு, ஒரு பக்தனது உள்ளபூர்வமான பக்தியை உணர்கையில் இறைவன் அவன் முன் தோன்றுவார் என்று பதில் தந்தார் ராமகிருஷ்ணர். இறை அனுபவம் என்பது எல்லோருக்குமானதல்ல என்று அவருக்கு புரிய வைத்தார். அடிக்கடி ராமகிருஷ்ணரை சந்திக்கலானார் நரேந்திரநாத். இரண்டு பேரும் மனதால் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டார்கள். அப்படி ஒருமுறை ராமகிருஷ்ணரை சந்தித்த போது அவர் நரேந்திரநாத்தை தன் தொடுதல் மூலமாக ஞான மார்க்கத்தை காணச் செய்தார். நான் என்ற எண்ணம் அகன்று உள்ளம் முழுவதும் இறையருளை நாடுபவராக தான் மாறியதாக நரேந்திரநாத் உணர்ந்தார். தனக்கென்று இறை அனுபவம் கிடைக்காதா என்று நரேந்திரநாத் ஏங்கிக் கொண்டிருப்பதை ராமகிருஷ்ணர் நன்கு உணர்ந்தார். நரேந்திரநாத் ஒன்றே தெய்வம் என்பது அறிந்து அதன் மூலமாக உணர்வது சாத்தியமல்ல என்பதையும், உணர்தலின் வழியே அறிதல் மட்டுமே சாத்தியம் என்பதையும் ராமகிருஷ்ணர் உபதேசித்தார். அவர்களது சந்திப்பு 4 வருட காலம் தொடர்ந்தது. ஒருநாள் முழுமையாக ராமகிருஷ்ணரை சரணாகதி அடைந்தார் நரேந்திரநாத். மெல்ல மெல்ல தனது ஐயங்களுக்கான விளக்கங்களை பெற்ற நரேந்திரன் ராமகிருஷ்ணரின் தலை சிறந்த சீடராக மாறினார். அவருடனேயே தங்க துவங்கினார். ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரத்தில் இருந்த 4 வருடங்களும் அதன் பின்னர் காசிப்பூர் தோட்டத்திலும் அவரை கண்ணும் கருத்துமாக பேணி காத்தார் நரேந்திரநாத். ராமகிருஷ்ணரை தமது வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்ட பல துறவிகளும் நரேந்திரநாத் மீதான ராமகிருஷ்ணரின் பரிவையும் கனிவையும் தாங்களும் ஏற்றுக்கொண்டார்கள். 1886 ஆகஸ்ட் 16 ராமகிருஷ்ணர் புன்னுடல் நீத்து புகழுடல் எய்தினார். அதன் பிறகு அவரது சீடர்களுக்கு ஒளிகாட்டுபவராக நரேந்திரநாத் மட்டுமே விளங்கினார். இந்து மதத்தின் புனிதத்தை காக்கும் பணியில் ராமகிருஷ்ண மடத்தை குருவின் சொல் பிசகாமல் நடத்தலானார் நரேந்திரன். ராமகிருஷ்ணரின் போதனைகளில் இன்றியமையாதது எதுவென்றால், கடவுளை நாடுவதற்கான சிறந்த வழி சக மனிதர்களுக்கு செய்யும் சேவைதான் என்பதே. நாட்டின் அநேக இடங்களுக்கும் அவர் ஆன்மீக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார். கன்னியாகுமரியில் கடற்கரையில் காணப்பட்ட பெரிய பாறை ஒன்றின் மீது அமர்ந்து 3 தினங்கள் தியானம் செய்தார். அந்த பாறையின் மீது தற்போது விவேகானந்தர் நினைவு சின்னம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாறைக்கு தற்போது விவேகானந்தர் பாறை என்றுதான் பெயர். ஆரம்பத்தில் அவருக்கு விப்தீஷானந்தர் மற்றும் சச்சிதானந்தர் என்றெல்லாம் பெயர்கள் கொடுக்கப்பட்டன. பல இடங்களில் மதம் சார்ந்த தர்க்கவாத விவாதங்களிலெல்லாம் கலந்து கொண்டு தன் அழுத்தம் திருத்தமான கருத்துக்களை ஆணித்தரமாகவும் ஆதாரபூர்வமாகவும் எடுத்து வைத்தார் விவேகானந்தர். அவருடைய போதனைகள் எல்லோரையும் ஈர்த்தன. வாழ்வில் வெற்றி பெற என்ன வழி என்பதை ஒரு கூட்டத்தில் இப்படி சொன்னார் சுவாமி விவேகானந்தர். ஒரே ஒரு யோசனையை பற்றி கொள்ளுங்கள். அந்த ஒரு யோசனையை உங்கள் வாழ்நாள் சிந்தனையாக மாற்றுங்கள். அதையே சிந்தியுங்கள், கனவு காணுங்கள், அதற்காகவே வாழுங்கள். உங்கள் நாடி, நரம்பு, புத்தி, சதை என உடலின் எல்லா பகுதியும் அதை கொண்டே நிரப்புங்கள். வேறெந்த யோசனையையும் விட்டொழியுங்கள். இதுதான் வெற்றிக்கான வழி. இப்படித்தான் சிறந்த ஆன்மீக மகான்கள் உருவாகின்றனர் என்று சொன்னார். அப்போது சிகாகோவில் சர்வதேச சர்வ மத மாநாடு நடைபெற உள்ள தகவல் அவருக்கு தெரிய வந்தது. பக்தர்கள் அவரது அமெரிக்க பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய துவங்கினர். தன் வாழ்வின் எந்த முக்கிய முடிவையும் தன் குருநாதரிடத்தில் முன்வைத்து அவர் தரும் விடை மூலமாகவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து வந்தது விவேகானந்தரின் வழக்கம். அப்படியே தன் வெளிநாட்டு பயணம் தேவையா அல்லது தவிர்க்க வேண்டுமா என்பதையும் தனக்கு விளக்கி தருமாறு குருவை மனதார வேண்டினாராம். கனவில் அவரிடம் குறிப்பால் தன் சம்மதத்தை உணர்த்தினார் குரு ராமகிருஷ்ணர். அன்னை சாரதா தேவியும் தனது ஆசீர்வாதங்களை தெரிவிக்கவே சிகாகோ சர்வ மத மாநாட்டுக்கு கிளம்புகிற முடிவை எடுத்தார் விவேகானந்தர். கேத்ரி சமஸ்தானத்து மகாராஜா அவருடைய அமெரிக்க பயணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்தார். அவரது சந்திப்பின் போதுதான் சுவாமி விவேகானந்தர் என்ற பெயரை தனக்கு சூட்டிக்கொண்டார் நரேந்திரநாத். 1893 May 31 கப்பலேறி July 31 அன்று அமெரிக்கா சென்றடைந்தார். செப்டம்பரில் அந்த மாநாட்டில் பேச தொடங்கும் போது மற்றவர்களைப் போல சீமான்களே, சீமாட்டிகளே என்று தன் உரையை ஆரம்பிக்காமல் என் அன்பான அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்று தொடங்கியது எல்லோரையும் ஈர்த்தது. அந்த மாநாட்டில் இந்தியாவின் பெருமையை, இந்து மதத்தின் வலிமையை, அதன் உள்ளார்ந்த தனித்துவங்களை எல்லாம் எடுத்துரைத்தார்.
உலகமெல்லாம் அவர் புகழ் பரவத் துவங்கியது. அடுத்த 2 ஆண்டுகள் அமெரிக்காவிலேயே தங்கினார். அந்த நாட்டின் பல திசைகளிலும் பயணித்தார். அவருக்கு பக்தர்கள் பெருகினார்கள். 1895 ஆகஸ்ட் 17 அன்று லண்டன் சென்று அங்கேயும் இந்து மதத்தை பரப்பினார். வேதாந்த சங்கத்தை எல்லா நாடுகளிலும் தொடங்கினார். 1896 டிசம்பர் 16 அன்று லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு கப்பலில் கிளம்பினார். இலங்கை வழியாக இந்தியா வந்து சேர்ந்த விவேகானந்தருக்கு உற்சாக வரவேற்பு தரப்பட்டது. தனக்கு கிட்டிய புகழை, தன் மீது ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் கொண்ட அன்பை, தன்னை நாடி வரும் இளைஞர்களுக்கான வெளிச்சமாகவே மாற்றுவதை எப்போதும் விரும்பினார் சுவாமி விவேகானந்தர். ஆன்மீக செயல்பாடுகள் மட்டுமின்றி இளைஞர்களின் நலனுக்கான பல்வேறு செயல்பாடுகளை உலகமெங்கும் ராமகிருஷ்ண மடத்தின் மூலமாக முன்னெடுப்பதில் தீவிரமாக இயங்கினார். ஆஸ்துமா நோய் அவரை மிகவும் பாடாய்படுத்தியது. நீரிழிவும் இருந்தது. மிக இளைய வயதில் 1902 ஜூலை 4 பூலோக வாழ்வை நீத்த போது அவருக்கு வயது வெறும் 39 மட்டும்தான். என்றாலும் எந்த விடுபடுதலும் இன்றி தான் மேற்கொண்ட சந்நியாசத்தை கடுமையாக கடைபிடித்தவர் சுவாமி விவேகானந்தர். துறவரத்தின் கடுமையை எப்போதும் தன் உயிரென கருதியவர். தான் மானுட ஜென்மம் எடுத்ததற்கான காரியம் நிறைவேறிய கணம் தன் உலக வாழ்வை முடித்து கொள்ள போவதாக முன்பே தன் சகாக்கள் சீடர்கள் மத்தியில் அறிவித்திருக்கிறார். அதன்படியே அவரது ஜீவ முக்தி அமைந்து போனது என்பதுதான் ஆச்சரியம். விவேகானந்தரின் சீடர்களின் சாட்சியப்படி விவேகானந்தர் தன் 40 முன்பே மகாசமாதி அடைந்திருப்பதாகவும் நம்புகின்றனர். அவர் காலமான 1902 ஜூலை 4 பல மணி நேரங்கள் தியானம் செய்த சுவாமி பிறகு மாணாக்கர்களுக்கு சமஸ்கிருதம், யஜுர்வேதம் ஆகியவற்றை கற்பித்தார். 7 வாக்கில் தன் அறைக்கு செல்லும் முன் தூங்கப் போவதாகவும் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் சொல்லிச் சென்றார். 9:20 அவர் தியானத்தின் நடுவில் உயிர் நீத்தார். அவருடைய பிறந்த நாளை இந்தியா தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுகிறது. ராமகிருஷ்ண மடத்தை நிறுவி அதனை உலகளாவிய ஆன்மீக அமைப்பாக வளர்த்து சகல திசைகளிலும் பயணித்து இந்து மதத்தின் அரும்பெரும் புகழை பரப்பிய ஞான மேதை சுவாமி விவேகானந்தரின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை.